இன்னைக்கு நாம டனல் சீரீஸ் அடுத்த பார்த்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காம பார்க்க வந்தீங்க ஒண்ணுமே ஆனா கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு பயங்கர அடிக்டிவான ஸ்டார்ட் பண்ணீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அப்படி இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல அதுக்கப்புறம் ஐ பட்டன்லயும் கொடுத்துருப்பேன் மறக்காம போயிட்டு அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பண்ணலையோ கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இப்போ ஒன்பதாவது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமா வண்டி ஓட்டிட்டு போங்க என் பொண்ணு வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்ல எங்க உங்களுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நம்ம பார்த்து மெதுவா தான் போகணும் ஆக்சிடென்ட் தவிர்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வருது அந்த காரை ஓட்டுறவன் குடிச்சிட்டு போதையில வண்டியை ஒழுங்கா ஓட்டாம தாறுமாற ஓட்டிக்கிட்டு வந்து இந்த வண்டியை அடிச்சு தூக்குறான் அப்படிதான் இவங்க இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ மட்டும் ஆள காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் நம்ம சீஃப் கிட்ட போயிட்டு எங்க பார்க்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இவரும் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு சரி நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோவை வீட்டுல பார்க்கும்போது போது அவர் ஒரு மூலையில உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா அந்த கொலகாரனை யாரு பிடிப்பா வா கிளம்பி ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது போது என்னுடைய ஃபீலிங்லாம் உனக்கு புரியாது ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு இங்கே பாரியா இங்கேயே உட்கார்ந்துட்டு நீ அழுதுகிட்டு இருந்த அப்படின்னா அந்த கொலகாரனை பிடிக்க முடியாது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொலகாரனை பிடிச்சா மட்டும்தான் உன்னால் திரும்பி உன் டைம் லைனுக்கு போக முடியும் இந்த கேஸின் காரணமாக மட்டும்தான் நீ வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வந்திருக்க யோசிச்சு பாரு நீ திரும்பி உன்னுடைய காலகட்டத்துக்கு போனால் உன்னுடைய பொண்டாட்டி கூடவே இருக்கலாம் உன் பொண்டாட்டி அங்கேருந்து எங்கேயும் போக மாட்டா குழந்தைய கொஞ்சலாம் உன்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகுது யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்புறாரு டே எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது வா சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போனோம் போயிட்டு அந்த குற்றவாளிய கண்டுபுடிக்கணும் அவனை கண்டுபிடிச்சாதான் ஏன் டைம் லைனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல சூப்பர் மச்சாவா போலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷனுக்கு போனா ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கொலகார ஒரு கருப்பு கலர் கார்ல வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐ வீக்னஸ் மட்டும் இருக்கு ஏன்னா அந்த டைம்ல அந்த பக்கமா ஒரே ஒரு கருப்பு கலர் கார் மட்டும் போயிருக்கு நம்ம அந்த கருப்பு கலர் கார் காரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்ல பாரன்சிக் டீம் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ அந்த பார்ட்னரும் சேர்ந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க போறாங்க கடைசியா ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா அந்த பொண்ணுமே சேம் பேட்டர்ல தான் இறந்து போயிருக்கா பெருசா எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே சை கோக்கிலர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு நம்ம ஹீரோ கால்ல என்னமோ தேடிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த டாக்டர் பாத்துட்டு ஏன் ஒரு டெட் பாடியுடைய காலை என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு இப்போ பார்ட்னர் வெளியே போக இப்போ நடக்கிற கொலையெல்லாம் பார்க்கும்போது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொலை பண்ணானோ அதே சைக்கோ தான் கொலை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆறு பெண்களை கொலை பண்ண அந்த சைக்கோ யாரை கொலை பண்ணாலுமே கால மார்க் பண்ணிட்டு போவான் புள்ளி வச்சுட்டு போவான் இப்போ நான் காலை செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி எந்த புள்ளியுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்கள்ல இந்த சீரியல் கிளஸ் வந்துவிட்டு பேட்டனை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இவனும் நம்ம எப்போயுமே ஒரே மாதிரியே கொலை பண்றோமே கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வித்தியாசமா கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம பார்ட்னருக்கு ஒரு பார்சல் வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் பார்ட்னரையும் காமிச்சா பார்ட்னர் நம்ம ஹீரோவை நேத்து நைட் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தா பாத்தீங்களா அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே ஹீரோக்கு செம்ம ஷாக் என்னையா ஷாக் ஆகற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உன்னுடைய அம்மாவுடைய டெட் பாடியுமே நாங்க இங்கதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது போது பையன் பயங்கரமா ஃபீல் ஆயிட்டான் இப்போ அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க அங்க ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா புட்டேஜ வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த விக்டீம் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா பின்னாடியே இந்த கருப்பு ஆடும் போது அப்படின்ற மாதிரி ரெக்கார்டா இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சிசிடிவி கேமரா புட்டேஜ தூக்கி பார்க்கும்போது இந்த சைக்கோ ஒரு கருப்பு கலர் கார்ல வரா அவன் தான் ஓட்டிட்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்க முடியல ஆனா அந்த கார் வருது அந்த காருடைய நம்பரையுமே நல்லா பார்க்க முடியுது இப்போ நம்ம ஹீரோவும் பார்ட்னரும் சேர்ந்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவங்க கண்டுபிடிச்ச விஷயம்லாம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ முப்பது வருஷம் கழிச்சு இவன் இங்கே வந்து கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அங்க ரெண்டு காமெடி பீஸ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க அதுல ஒரு பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவன்தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அம்மாவுடைய வயிற்று குழந்தை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சீஃப் தான் சொன்னாரு சீஃப் அந்த டைம்ல இதே ஸ்டேஷன்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்ல இவங்க எப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாட்டருக்கு ஒரு பார்சல் வந்து பாத்தீங்களா அந்த பார்சல் குழந்து ஃபோன் ரிங் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு என்ன சம்பந்தமே இல்லாம எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள போனா இருக்கு இவனும் அட்டன் பண்றான் அட்டன் பண்ண அந்த பக்கம் இருந்து சைக்கோ பேசுற மக்களே அவனுக்கு எவ்வளவு திமுரு எவ்வளவு தைரியம்னு பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போன பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்கான் டே எங்கடா இருக்க என்னடா இது விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர் சம ஷாக்கிங்கோட கேக்கும் நேத்து கொலப்பனது நான் தான் ஆனா அன்னைக்கு நதிக்கரையில ஒரு பொண்ணு இறந்து போய் கிடந்தா இல்லையா அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் இப்ப இவங்க உடனே இந்த போன் நம்பர் எங்க எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அந்த லொகேஷனுக்கு ஹீரோவும் பார்ட்னரும் போயிட்டு பாக்கும்போது அது ஒரு ஃபோன் போத்து சுத்தி முத்தி ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த கேமராவும் கிடையாது இவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கமிஷனர் வந்து இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையுமே கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காரு நீங்க யாருமே ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்க ஒரு ஆளு எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான் அவனை கண்டுபிடிக்க முடியாம நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு மாசம் டைம் அந்த ஒரு மாசத்துக்குள்ள சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு மாசத்துக்கு நீங்க எந்த கேஸையும் விசாரிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த ஒரு சீரியல் கிளர் கேஸ மட்டும் விசாரிச்சு அந்த கொலகாரனை பிடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அந்த ப்ரொஃபஸரையும் இந்த கேஸ்ல கூட சேர்த்துக்கோங்க அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பார்ட்னரு சார் பக்கத்து ஊர்ல அந்த நதிக்கரையில ஒரு பொண்ணு இறந்து போய் கிடந்தா இல்லையா அந்த கேஸையும் சேர்த்து நாங்களே விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க எனக்கு இந்த கேஸ் முடிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே பரபரப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம பார்ட்னர் அந்த ஃபாரன்சிக் டாக்டருக்கு கால் பண்ணி இது வரைக்கும் இந்த கொலகாரனால கொலை செய்யப்பட்ட எல்லா பெண்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையுமே நல்லா செக் பண்ணுங்க முக்கியமா நேத்து ஒரு பொண்ணு இறந்து போனா அதுக்கு முன்னாடி அந்த நதிக்கரையில ஒரு பொண்ணு இறந்து போனா இதை கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க ஏதாவது மைனூட்டான வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு இப்போ ஜோவும் ஸ்பாட்டுக்கு வராங்க அப்படியே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர் தான் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான் இப்படி ஒரு சைக்கோவை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இவன் இது வரைக்கும் இத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சு இந்த கொடூரமான சைக்கோவை பிடிக்க நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் கடைசியா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விசாரணையை முடிச்சுட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு கிளம்புன வழியில பயவுல தப்பிச்சு ஓடி போயிட்டான் நானும் அங்க இருந்தேன் என்னாலயும் அவனை பிடிக்க முடியல எனக்கே ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ என் பண்ண கொலை அதுக்கப்புறம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலை இந்த ரெண்டு டைம்ல பண்ண கொலைகளுக்குமே என்னமோ கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்ட்னர் சொல்றான் இவன் பேசி முடிக்க நம்ம ஜோ எஞ்சி பேச ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா இந்த சைகோ கொலை பண்ற எல்லா பெண்களுமே குட்டப்பாவோட போட்டிருக்காங்க இதுக்கும் இந்த கொலைக்குமே என்னமோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க இருக்க சில போலீஸ் செரிக்க ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுங்க குட்டப்பாவோட போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட்டா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா குட்டப்பாவோட ஒரு கிளவி போட்டுட்டு போனா அந்த கிளவியை அவன் கொலை பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை நீங்க இப்படி அசிங்கமா எடுத்துக்காதீங்க கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆறு பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுல மூணே மூணு பெண்களுடைய டீடைல் மட்டும் தான் நமக்கு அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மூலயமா எனக்கு தெரிய வந்திருக்கு அவங்க மூணு பேருமே குட்டப்பாவோட போட்டிருக்காங்க அதே போல ரீசெண்ட் டைம்ஸ்ல இறந்து போன எல்லா பெண்களுமே குட்டப்பாவோட போட்டிருக்காங்க இதுக்கும் அவன் கொலை பண்றதுக்கும் கண்டிப்பா என்னமோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தையும் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலகாரனை கண்டுபிடிக்க நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் பார்ட்னரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கொலகாரனுடைய மாமியாரை மீட் பண்ண போறாங்க அவங்கள போயிட்டு பார்த்து அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நான் நல்லவன் நினைச்சேன் ஸ்டார்ட்

கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு எங்கே போனா அப்படின்னே தெரியல காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் என் பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையாக ஃபீல் பண்ணுறாங்க சரிம்மா உங்களுக்கு அவனை பற்றி வேற ஏதாவது தெரியுமா எங்கே ஸ்டே பண்ணியிருப்பான் இப்போ அவன் இந்த ஊரில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஏதாவது தெரிஞ்சால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி

தன்னுடைய அம்மா அப்பாவே கூட்டிட்டு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமா கத்தடா அங்க இருக்க பொருட்கள் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல அம்மா பேசுற மாதிரி சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்க ஓட்ட வழியா கேக்கும் போது அம்மா டாக்டர் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் வந்துட்டு மென்டல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா இவன் மனுஷனே கிடையாது உங்ககிட்ட சொல்ல முடியாத நிறைய உண்மைகள் இருக்கு தயவு செஞ்சு இவனை வெளியே மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க இந்த விஷயம் அவங்க அம்மா சொல்லும் போது இவன் என்னமோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நானும் இவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சேன் பேசும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல நாய்கள் எல்லாம் வந்துட்டு பிடிச்சி கொலை பண்ண ஆரம்பிச்சேன் எதுக்கு கொலை பண்ண அப்படின்னா நாயுடைய வயிற்றுக்குள்ள அப்படி என்னதான் விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் வயத்தை கிழிச்சு பார்த்த நாய் இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு மனுஷங்களை கொலை பண்ணும் மனுஷங்களை கொலை பண்ணி மனுஷங்களுடைய வயிற்றுக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்கும்னு பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த என் தங்கச்சோடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சேன் அப்போ என் தங்கச்சி கத்தி துடிப்பா அலறுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வலிய தாங்கிட்டு அமைதியா இருந்தா சிரிக்க ஆரம்பிச்சா அப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் நான் மட்டும் இந்த குடும்பத்துல வித்தியாசமா இல்ல என் தங்கச்சும் இருக்கா இது எப்படி இருக்கு அப்படின்னா நான் மட்டும் பைத்தியம் கிடையாது என் குடும்பமே பைத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்ப இந்த விஷயம்லாம் டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசினீங்களே அதை ஏதாவது ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்ப அப்படி எங்க சீன் கட்டாது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயும் பார்ட்னரையும் காமிக்கிறாங்க ஒரு முழுக்க இந்த சைக்கோ நம்ம ஹீரோவும் பார்ட்னரும் தேடிட்டு இருந்த அந்த பயபுள்ள அசால்ட்டா நம்ம பார்ட்னருக்கே கால் பண்றான் அப்ப நம்ம ஹீரோ சீஃபுக்கு கால் பண்ணி மறுபடியும் அவன் கால் பண்றான் எந்த லொகேஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃபோன் பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் அந்த சைக்கோ கால் பண்ணி நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன் தேவையில்லாம என் வழியில குறுக்கால வராத நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறியா இப்ப கூட ஒன்னும் கிடையாது நீ அமைதியா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு டபுகுன்னு போனை கட் பண்ணிட்டான் இவங்க அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சி போயிட்டு பார்க்கும்போது அதுவும் ஒரு

தனிமை என்ன போட்டு வாட்டி வதைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான் இப்ப பண்றாங்க அடுத்த சீன்ல அந்த பாரன்சிக் டாக்டர் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்ட்னரும் அங்க போக நான் வந்துட்டு புதுசா ஒரு விஷயத்த இப்பதான் நோட் பண்ணேன் நம்ம அந்த நதிக்கரையில இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சோம் இல்லையா அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கழுத்துல வந்துட்டு தழும்பு தழும்பா இருக்கிற விஷயத்த நான் நோட் பண்ணேன் இருந்தாலுமே எப்பவும் போல தானே இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா நிறைய வாட்டி கழுத்தை போட்டு நெருக்கின மாதிரி இருக்கு எப்பயுமே இந்த சைக்கோ ஒரு பொண்ணை கொலை பண்றான் அப்படின்னா அந்த கால்ல போற துணியை வச்சு அந்த வலையை வச்சு கழுத்து நெரிச்சு ஒரே வாட்டியா கொலை பண்றான் ஆனா இது கொஞ்சோண்டு வித்தியாசமா இருக்கு அந்த வலையை போட்டு நிறைய வாட்டி முறுக்கி 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 கொலை பண்ண மாதிரி இருக்கு அதனால்தான் கழுத்து முழுக்க அங்கங்க காயமா இருக்கு மேபி அவங்க வந்துட்டு எமோஷனல்ல அந்த கொலை வரியில அப்படி பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு கொலகாரனையும் தேடி போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரியான ஷாக்கிங்கா இருக்கு சரின்னு சொல்லிட்டு பார்ட்னர் வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரே கொலகாரன் ஆறு பொண்ணுங்களை கொலை பண்ணிருப்பான் பாத்தீங்களா ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு ஓடி போயிட்டு அந்த சம்பவத்துல மூணே மூணு பொண்ணுங்களுடைய டீடைல் மட்டும் இவனுக்கு லைட்டா கிடைச்சிருக்கும் அந்த டீடைல் டாக்டர் கிட்ட கொடுத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ தொடர்ந்து பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான் இப்ப கொலை பண்ற இந்த சைக்கோவும் அப்ப கொலை பண்ற அந்த சைக்கோவும் ரெண்டு பேரும் ஒரே ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லணும் ஏன்னா நாங்க பார்க்கும் போது பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க பேட்டனும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர் சொல்றாரு சரிப்பா நான் பார்த்து சொல்றேன் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க இந்த டைம்ல அந்த கொலகாரனுடைய மாமியாரு கால் பண்ணி அந்த சைக்கோ என்னுடைய பொண்ணுக்கு புதுசா ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ தான் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு சுத்தி முத்தி பார்க்கும் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு அதுவும் இன்னைக்கான பேப்பரு இந்த வீடே காலியா கைவிடப்பட்ட வீடு மாதிரிதான் இருக்கு ஆனா இன்னைக்கான நியூஸ் பேப்பர் எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சைகோ இங்க ஸ்டே பண்ணிருக்கான் போல

தகவல் கொடுத்திருப்பாங்க சீஃபும் எக்கச்சக்கமான போலீஸ் கொண்டு வந்து இந்த ஏரியாவையே சுத்தி வளைச்சிருப்பாரு இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த சைக்கோ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க இந்த டைம்ல அவனே வழக்கம் போல நம்ம பார்ட்னருக்கு கால் பண்ணி தம்பி நான் எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னாலும் நீ வந்துட்டு நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்ட உனக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கால அடிக்கடிக்க வந்து நீ போயிட்டு அவளை மீட் பண்ணுவ அவ வந்து உன்ன மீட் பண்ணுவா அவளுடைய கதையை முடிச்சிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான் அட்ட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சம ஷாக்கு

ஜோ நீயும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜோ அங்க இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கா ஏமா ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் ஃபோனை பாக்கல வேற ஒரு வேலையா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க என்ன விஷயம் ஆச்சு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவன் வந்த விஷயத்த உண்மைய பேசாம என்னென்னமோ வளர்த்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே காஃபி பயங்கர கன்றாவியா இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு இவனும் வந்த விஷயத்த சொல்லாம கொஞ்சம் சேஃபாரு தனியா எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நார்மலா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பார்க்குக்கு பக்கத்துல எவனோ ஒருத்தன் ஒரு அவன மாதிரி இந்த நான் நான் பயங்கர வித்தியாசமானவன் சொல்லிட்டு இந்த பொண்ணை அப்படியே துடிக்க துடிக்க கொலை இப்போ இப்ப அப்படியே இந்த கொலகாரனுடைய காமிக்கிறாங்க இதை பார்த்து நானே செமையா ஷாக் ஆயிட்டேன் வச்சாம்பற ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னன்னா அந்த கொலகாரன் வேற யாரும் கிடையாது அந்த ஃபாரன்சிக் டாக்டர் தான் மக்களே இதோட ஒன்பதாவது எபிசோட் முடியுது இந்த வீடியோ பார்த்து கரெக்டா ஒன் அவருக்குள்ள பத்தாவது எபிசோட் அப்லோட் பண்றேன் அந்த வீடியோ நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லையும் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு போட்டுதான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் மக்களே ஓகே அந்த வீடியோல மீட் பண்ணலாம் பாய்